Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படினா, நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க, பேட்டர்ன். அதாவது சிம்பிளா வந்துட்டு பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு அதுல நம்மள ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அவங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ணாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டிட்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் ஒரு பிளவுஸ் அப்படிதான் பண்ண முடிஞ்சது. சோ அதனால இப்ப வந்து அவங்களுக்கு தைச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கொரியர் அனுப்ப போறோம். அதனால கண்டிப்பா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுருணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நார்மலா நான் வந்துட்டு டிசைன் எல்லாமே ஷார்ட்ஸ் எடுத்துதான் போடுவேன். ஏதாவது இது உண்டுனா இருக்கு இல்லையா, சரி இது ஒருத்தரோடது இல்லையா, அதனால இதை வந்து வீடியோலயே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் பாருங்க, பார்த்துட்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு நல்லா தெரியல, இல்ல இந்த வேற மாதிரி காட்டுங்க அப்படின்ட்டு ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, அதை வந்து நான் மாத்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து இனிமேட்டு ஃபாலோ பண்றது, அது எல்லாத்துக்கும் இப்படி எப்படி சொல்றது, ஷார்ட்ஸா போடாம இப்படி எடுக்க ட்ரை பண்றேன், பாப்பா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. சோ பாருங்க, இதுதான் அவங்களோட பிளவுஸ். மொத்தம் வந்துட்டு எட்டு பிளவுஸ் இருக்கு. இதுல மேக்சிமம் வந்துட்டு ஒரே மாதிரி தான் டிசைன் இருக்கு. சரி ஓகே, நான் பேசுறேன், பேசிட்டே இருப்பேன், என்னன்னு காட்டிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வைன் கலர் பிளவுஸ் இது, நல்லா டார்க் வைன் கலர்ல இருக்கு. பாருங்க, இது வந்து போட் நெக் பண்ணியிருக்கோம். இது நீங்க பாத்திருப்பீங்க நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல, பின்ட்ரெஸ்ட் பேஜ்ல எல்லாம் வந்துட்டு இது பாத்திருப்பீங்க. போட் நெக்ல பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஹோலா, டார்க் ஷேப்ல கொஞ்சம் பெரிய ஹோலா கொடுத்துட்டு மேல ஒரு பட்டன், கீழே வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சாரி என்ன கலரோ அதில் தான் கொடுப்போம். பட் அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு காப்பர் கலரில் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் பாருங்க, ஸ்லீவ் தாங்க இதில் மெயின் ஹைலைட்டு. மேக்ஸிமம் ஒரே மாதிரி ஸ்லீவ் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசத்தில் அவங்க கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்துருக்கு. ஷார்ட்ஸ் இது எல்லாமே ஷார்ட் ஸ்லீவ் தான். இந்த மாதிரி சென்டர்ல வந்துட்டு பட்டன் வச்சுட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு பிளீட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து மூணு மூணு பிளீட் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு பிரின்சஸ் கட்டு, போட் நெக் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான் போடுவோம். ஸோ அதனால ஃப்ரண்ட்ல வந்துட்டு பிரின்சஸ் கட் தைச்சிருப்போம். இங்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, பைப்பிங் எல்லாம் வைக்கல. ஏன்னா இதுக்கு வந்து பைப்பிங் வச்சா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பைப்பிங் வைக்கல. ஸோ இதோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இது அடுத்த பிளவுஸ் வந்துட்டு ப்ளூ கலர், அது வந்து வைன் கலர், இது வந்து ப்ளூ கலர். இது வந்து டார்க் ப்ளூ, என்ன சொல்லுவாங்க, நேவி ப்ளூ அப்படி சொல்லுவாங்களே அந்த ப்ளூ கலரு. அவங்க மெயினாக என்ன அப்படின்னா நம்மளோட டிசைனை வந்துட்டு பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு இந்தந்த பிளவுஸுக்கு இந்தந்த டிசைன் சொல்லி அந்த ரெண்டு பிளவுஸ் அப்படின்னா ரெண்டு கலர் அந்த பேப்பர் வச்சு தனித்தனியாக கவரில் அப்படி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், போட்னே கொடுத்துட்டு அந்த டிசைனும் இந்த டிசைனும் ஒன்றா தான் கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ண அப்படின்னா இதில் பட்டன் வச்சாலும் பெருசாக பிரைட்டாக தெரியாது, பிளைன் ப்ளூ கலரில் வச்சாலும் சரி காப்பரில் வச்சாலும் சரி பிரைட்டாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானாவே என்ன பண்ணேன், சரி டார்க் ஷேப்பை வந்து சின்னது பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களோட இஷ்டங்க, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து குட்டி டிராப் ஷேப் கொடுத்துட்டு மேலே மட்டும் ஒரு பட்டன் வச்சுக்கோ. பாருங்க, இதுவே பிரைட்டாக தெரியல இல்லையா, ஸோ அதனால அப்படி பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் கட்டு தான், சேம் அதே மாதிரி பிரின்சஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஸ்லீவ் இருந்துச்சோ அதுதான். பாருங்க, இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃப் ஸ்லீவ் தான் அது. அதில் வந்து ரெண்டு பக்கம் மூணு மூணு ப்ளீட் கொடுத்துருக்கோம். நடுவில் வந்துட்டு ரெண்டு பட்டன் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் பிளைனாக வந்துட்டு சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டோம். மெயினாக வந்து அவங்க எல்லா பிளவுஸ்க்கும் அவங்களே என்னென்ன கலரில் வந்துட்டு பீஸ் வரும்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பிளவுஸு. அடுத்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருந்தோம். ஒரு ரெண்டு பிளவுஸ் வந்து திரும்ப ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நார்மல் வந்து பாட்னே கொடுத்துருக்காங்க. இது அவங்க மென்ஷன் பண்ணியே ஒரு இது என்னது ஒரு டிசைன் காட்டு அதுவே தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, இது கடைசியாக கொடுத்ததில்ல, பாட்னே கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு லைன் வந்து லேஸ் கொடுத்துருக்கோம், பைப்பிங் வச்சுட்டு லேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் நெக்கு தான். ஸோ அதனால கப் ஷேப், அதாவது கப் டாட் பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நார்மல் பிளவுஸ் தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ்லே வந்துட்டு ஹாஃப் பஃப் கொடுத்துருக்கோம். பாருங்க, இது வந்து சாரி கலரு. இதுக்கு மட்டும் அவங்க வந்து பீஸ் அனுப்பல, பட் ஆனால் பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஹாஃப் பஃப், கீழே இதோட பார்டர் இருக்கும் இல்லைங்களா பிளவுஸோட பார்டர், அதை வந்துட்டு நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் வந்துட்டு பஃப் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக வந்திருக்கு. அவங்க எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க.
ஓகே இது வந்து அடுத்த பிளவுஸ் இது பாத்தீங்க அப்படின்னா நார்மல் நெக் தான் நார்மல் ரவுண்ட் நெக் தான் வெறும் பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எது சொல்ற ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி ஸ்லீவ் தான் ஷார்ட் ஸ்லீவ் தான் ஆனா பிளீட் வந்து 4 பிளீட் கொடுத்துருக்கோம் இதுல அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து பால் கொடுத்துருக்கோம் அவங்க அதை அந்தந்த டிசைன் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்ததுனால அது அதுக்கு என்ன வருதோ அதே மாதிரி கீழே வந்துட்டு பைப்பிங் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த பிளவுஸ் கலர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு இது பால் இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸில் இந்த ஓரத்தில் பிளைன் மெட்டீரியல் இருந்துச்சு அதிலே தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து நார்மல் நெக் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தான் வச்சுருக்கோம் இது வந்து அடுத்த பிளவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் பிளாக் காம்பினேஷனு ஸோ அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்க ஸ்லீவுக்கு வந்துட்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பிளாக் கலர் எடுத்துகிட்டு அவங்க எடுத்துக்க சொல்லிட்டாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வந்துட்டு பால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக் ரவுண்டு நெக் வச்சுட்டு பால்ஸ் வச்சுருக்கு ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து பால்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம் அடுத்தது பாருங்கள் ஸ்லீவ் வந்து சேம் ஸ்லீவ் பேட்டர்ன் தான் அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ல ப்ளீட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பைப்பிங் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பால்ஸ் கொடுத்துருக்கோம் இது நம்ம வேணுங்கிற மாதிரி கம்மியாகவும் கொடுத்துக்கலாம் உண்டனாகவும் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கு ரொம்ப வந்து நீட்டாக இருக்கு என்னன்னா ஸ்லீவ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெரிய வித்தியாசம் இல்லதில்ல இது வந்து அடுத்த பிளவுஸு நல்லா டார்க் க்ரீனில் அவங்க வந்து எல்லோ கலர் இதுவும் அப்படி தான் அவங்க வந்து கலர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பிக்சர் கூட அனுப்பலை இல்லை இந்த சாரீ வந்து அம்மா வீட்டில் இருக்குது அப்படின்ட்டாங்க பட் ஆனால் சொன்னப்போ நல்லா லெமன் எல்லோன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த பிளவுஸ் பீஸில் ஓரத்தில் வந்து அந்த கட் பண்ணியிருப்பாங்களே அதில் கொஞ்சமாக இந்த கலர் தெரிஞ்சுது அதனால் நாங்கள் இது வச்சுருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் பாட் நெக் வச்சுட்டு ஒரு லைன் வந்து லேஸ் கொடுத்துருக்கு லைன் அது பைப்பிங் மட்டும் நம்ம என்ன சாரீ கலரோ அதில் பைப்பிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி லேஸும் பைப்பிங்கும் கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த பஃப் பார்த்தீங்க அப்படின்னா கோ ஷோல்டர் பஃப்னு சொல்லுவாங்க அதாவது மேலே மட்டும் அந்த ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் நம்ம பஃப் வர மாதிரி இருக்கும் இது பஃப் ப்ளீட்டு நமக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இவங்களுக்கு நம்ம வந்து பஃப் மாதிரி கொடுத்துருக்கு ரொம்ப தூக்காது கீழே வந்துட்டு மீதி இருக்கிற இடம்லாம் வந்து கரெக்டாக அவங்க பார்டரே அந்த லென்த் இருந்துச்சு அதனால மீதியெல்லாம் பார்டர் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் இந்த பிளவுஸும் இந்த பிளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கைக்கு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்கு அவங்க அதே தான் சொல்லியிருந்தாங்க கை மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி வேண்டாம் அப்படின்னாட்டி சரி அப்படின்ட்டாங்க ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு பிளவுஸ் தான் வந்து கடைசியாக அவங்க கொடுத்துருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சாண்ட்ஸில் போட்டிருப்போம் இந்த மாதிரி நெக்கில் வந்து ஹார்ட் ஷேப் கொடுத்துட்டு பேட்ச் கொடுத்துருப்போம் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு இது வந்து அனுப்பிச்சிருந்தாங்க பாருங்கள் நார்மல் லோ நெக்கில் இந்த வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு பேட்ச் கொடுத்துருப்போம் ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ இதில் வந்து இந்த ஒயிட் கலர் ஓகே பேக் சைடில் இருக்கிற கலரு இந்த பர்பிள் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் ஒரு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ பிளைனாக கொடுத்தா தான் பேட்ச் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பிளைன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இந்த இதுக்கு வந்து அவங்க தனியாக கிளாத் அனுப்பிச்சிட்டாங்க இது தனியாக அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க ஸோ ஷார்ட் ஸ்லீவில் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளீட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரே ஒரு பட்டன் வச்சுருக்கோம் கீழே வந்துட்டு இதோட பார்டர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்த க்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டிசைன் தான் இது வந்து இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்துட்டு அதுலேயே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் கட் இதுதான் சாரியாக அதை அவங்களே கொடுத்துருந்தாங்க இதுவும் பாருங்கள் பேக்கில் வந்துட்டு ஹார்ட் ஷேப் தான் வச்சுருக்கோம் அதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்து இங்கே இருக்கிற பீஸு இதில் இருக்கிற அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பார்டர் இருந்துச்சு ஸோ அந்த பார்டரில் வர பீஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ சேம் டிசைன் தான் அதனால் ஃப்ரண்ட்லேயே எதுவும் இல்லை ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த ப்ளூ கலரில் தான் இங்கே கொடுத்துட்டு ரெட் கலரை பார்டர் மாதிரி கொடுத்துருப்போம் பட் மெட்டீரியல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி யோசித்து பண்ணியாச்சு ஸோ இந்த செல்ஃப் கலர்லேயே வந்துட்டு ஸ்லீவ் கொடுத்துட்டு ப்ளீட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்டர் மட்டும் இது செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு ஓகேங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த 8 பிளவுஸோட டிசைன்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லீவில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பட்டன்ஸ் பால்ஸ் அப்படி மட்டும்தான் வித்தியாசம் வரும் மற்றபடி நெக்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் கொரியரும் பண்ணி விடுறோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் பாருங்கள் வீடியோவில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் சரி அதாவது லேடிஸ்க்கு குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன மாதிரி டிசைன்ஸு ஃப்ராக்ஸ் இருக்கட்டும் டாப்ஸு அதுக்கப்புறம் பட்டு பாவாடை சட்டை ஹாஃப் சாரீ அந்த மாதிரி எது வேணும்னா பேட்டர்னில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் உங்களுக்கு ஹெவி பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் அது போக ஆரி ஒர்க்லேருந்து
பிரைடல் மேக்கப்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து கடைசியில் ஒரு ஃப்ரீ ஆட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது நீட் இருந்துச்சு, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் பாருங்கள், இவங்க வந்துட்டு எனக்கு அலோ ப்ளவுஸே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் மைல்டாக ஒரு சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இது மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நம்மளோட ஐடி பாருங்கள், டெஸ்கிரிப்ஷனில் நம்ம ஐடி கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நல்லா பண்ணணுமோ, அதாவது மேக்கப்லேருந்து ஆரி ஒர்க்லேருந்து என்ன டிசைன்ஸ் எல்லாமே பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகேங்க. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவில் போடுங்கக்கா, உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் வீடியோவில் போடுங்க, ஷார்ட்ஸில் போடாதீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் எனக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு ஏதாவது இப்படி வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ கால தான் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.